பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியான பிறகு நாவல் குறித்தும் நாவலில் வரும் கதாபாத்திரம் மற்றும் சோழர்கள் வாழ்ந்த இடங்கள் குறித்தும் இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகமாகியுள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார், லோகேஷ், வெங்கடேஷ், தினேஷ்குமார் ஆகிய நான்கு இளைஞர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை தெலுங்கில் பார்த்து சோழர்கள் வாழ்ந்த இடங்கள் மற்றும் கோவில்களை நேரில் காண பைக்கில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். முதலில் காஞ்சிபுரம், சிதம்பரம், பின் தஞ்சாவூரில் தங்களது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு ராமேஸ்வரம் வந்த ஆந்திர இளைஞர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தனுஷ்கோடி, அரிச்சல் முனை கடற்கரை, பாம்பன் பாலம் உள்ளிட்ட இடங்களை பார்த்துவிட்டு மதுரைக்கு புறப்பட்டு சென்றனர். கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய இவர்களது பயணம் வரும் 15ஆம் தேதி கன்னியாகுமரியில் நிறைவடைகிறது. இதுவரை பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கவில்லை என்று சொல்லும் இவர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படம் தங்களுக்கு மிகவும் பிடித்திருந்ததாகவும் படம் பார்த்துவிட்டு தங்களின் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். ஸோ வி ஹாவ் டு பிளான் டு எக்ஸ்ப்ளோர் சம் தமிழ்நாடு பிளேசஸ் தட் ரிலேட்டட் டு த ராஜராஜ சோழன். நாங்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுடன் தொடர்புடைய இடங்களை காண வேண்டும் என திட்டமிட்டோம். சிதம்பரம் கோவிலுக்கு சென்றோம். 10 நாட்களுக்கு சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டுள்ளோம். இதற்கு சுமார் 50-60,000 வரை செலவாகும். சோழர்கள் காலத்தில் இந்தியா, அரபு நாடுகள் போன்ற பரந்த நிலப்பரப்பை அவர்கள் எப்படி ஆண்டார்கள், அவர்களின் தாக்குதல் திறன்கள், அவர்கள் எப்படி அணைகளையும் கோவில்களையும் கட்டினார்கள், குறிப்பாக தஞ்சாவூர் கோவிலை எப்படி கட்டினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினோம். இந்த இடங்களை நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள விரும்பி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். எங்கள் அனைவருக்கும் இது ஒரு அழகிய அனுபவம். இங்கிருந்து மதுரை, ஸ்ரீரங்கம், கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு செல்ல இருக்கிறோம். அருகாமையில் உள்ள இடங்களை காண திட்டமிட்டுள்ளோம். So far, whatever it may be, the nearest place related, we have to visit.